வந்தால் உரியும் தோடா. நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ள மூன்று திட்டங்கள் குறித்து புதுக்கோட்டையில் ரஜினி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசத்திற்கு ஆதரவு திரட்டினர். நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தனக்கு பதவி ஆசை கிடையாது என்றும், படித்தவர்கள், திறமைசாலிகள் மற்றும் நல்ல சிந்தனை உள்ளவர்களுக்கு அதிகாரம் வழங்க உள்ளதாகவும், கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை என தாம் திட்டமிட்டுள்ளதாகவும், ஆட்சி அமைந்த பின் தேவைப்படும் கட்சி பதவிகள் மட்டுமே இருக்கும் என்றும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் கே முருகபாண்டியன் அறிவுறுத்தலின்படி ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் 50 மேற்பட்டோர் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த பொதுமக்களிடம் ரஜினிகாந்த் அறிவித்திருந்த மூன்று திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசத்திற்கு ஆதரவு திரட்டினர். அப்போது அவர்கள், 2021 ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்றும், அப்போது மக்கள் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும், அவர் வந்தால் அரசியலில் மாற்றம் ஏற்படும் என்றும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். இதேபோல் புதுக்கோட்டை கீழராஜ வீதி, வடக்கு ராஜ வீதி, பிருந்தாவனம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ரஜினி மக்கள் மன்ற உறுப்பினர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் ஆதரவு கோரினர். இந்த நிகழ்வில் மாவட்ட இணைச் செயலாளர்கள் SP கண்ணன், KS சஞ்சீவி, துணை செயலாளர் வெற்றிவேல், நகர செயலாளர் தேவகுமார், மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்.